ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தை நான் டவுன்லோட் பண்ணி 3 நாள் ஆகுதுங்க, ஆனா எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. பயங்கரமான த்ரில்லிங் படம் பார்த்துட்டு இருக்க நம்மள சீட் எச்சில கொண்டு போய் உட்கார வச்சு நெயில் பைட்டிங் பண்ண வைக்கும்ன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. நான் கொண்டுட்டு வந்திருக்க இந்த படத்துல ஸ்டோரி, VFX, சவுண்டு எல்லாம் பிச்சு எடுத்திருக்காங்க. இது படமா இல்ல ஹாரர் கேமான்ற அளவுக்கு நம்மள திக்குமுக்காட வச்ச படம் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த படத்துல வர ட்விஸ்ட் இருக்கு பாருங்க, வேறு லெவல். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு வயசான மில்லியனர் தன்னோட குழந்தைங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. கிட்டத்தட்ட 2 வருஷமா எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்க. எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஒரு ரீயூனியன் மீட்டிங் மாதிரி வச்சு, இங்க பாருங்க, நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள சாக போறேன், யாரோ என்ன கொல்ல போறாங்க, அது யாரோவோ இல்ல எதுவோவோன்னு தெரியல, நீங்க எல்லாரும் என்ன பாதுகாக்கணும், அப்படி நான் விடியறதுக்குள்ள செத்து போயிட்டேன்னா இந்த சொத்து முழுக்க ட்ரஸ்டுக்கு போயிடும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு, என்னை காப்பாத்துங்க, உங்களாலதான் முடியும், நீங்க தான் என்னோட ரத்தமும் சதையும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு, தானும் அந்த வீட்டுக்குள்ள யாருமே உள்ள வர முடியாத அளவுக்கு, வெளியில போக முடியாத அளவுக்கு லாக் பண்ணிக்கிறாரு. அப்படி அந்த ஒரு இரவுல அந்த வீட்டுக்குள்ள என்னதான் நடந்துச்சு, அவரை மறுநாள் வரைக்கும் உயிரோட இவங்க எல்லாம் காப்பாத்தினாங்களா அப்படிங்கறது சொல்லக்கூடியதுதான் இந்த கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி பெரிய மில்லியனரோட வீடு. அந்த வீட்டு வாசல்ல ஆல்ரெடி சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு. இந்த படத்தோட மெயின் கதாபாத்திரமான நம்ம ஹீரோயின் ஹானா, அவளோட ஹஸ்பண்ட் ட்ரூஸ் ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. காரை விட்டு இறங்கின உடனே, அங்க பாரு பெரிய மனுஷரோட பழைய நண்பரும் கூட எல்லாரையும் வரவேத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்கு பார்த்தா செம்ம கிராண்டா இருக்கு, ரிச் அண்ட் ராயலா இருக்கு. எல்லாரும் ஹால்ல நின்னுட்டு இருக்கும் போது திடீர்னு, அப்பா இல்லையா, எங்க அப்பா அப்படின்னு கேட்ட உடனே, அப்பா அவங்க எல்லாரையும் 1-30 மினிட்ஸ்ல மீட் பண்ணுவாரு, அதுக்கு முன்னாடி எல்லாரும் ரெடி ஆயிட்டு அசம்பிள் ஆகுங்க, இதோ வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ரூம்குள்ள போக, டக்குனு எல்லாரும் பெட்டி படுக்கையெல்லாம் தள்ளிட்டு போறாங்க. இதுல ஹானாவும் ட்ரூவும் அவங்களோட ரூம்க்கு போன உடனே, அவங்களோட ரூம் பாத்தீங்கன்னா, இவங்க எப்ப இந்த வீட்டை விட்டு ட்ரூ போனானோ அதுல இருந்து சாத்தியே இருக்கும்னு நினைக்கிறேங்க. சில பொருட்களை காணுமா, சில பொருட்கள் எல்லாம் மூவ் ஆயிருக்கு, ஆனா பல பொருட்கள் நான் வச்சிருந்த என்னோட சீக்ரெட் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் மேகசினையும் சரக்கு பாட்டிலையும் எடுக்கிறாங்க. ஏண்டா இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி, நீ என்னையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, பத்தாவதுக்கு என்னையே இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நீயும் இருக்கணும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நான் உன்னை எப்பயுமே மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொன்னோட, சரிப்பா இவ்வளவு பெரிய வீட்டை விட்டு ஏன் எல்லாரும் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே, எங்க அம்மாவுக்கு கேன்சர் இருந்தது, அதனால அவங்க கஷ்டப்படுறத நாங்க பார்க்க கூடாது, ஒவ்வொரு இடத்துல எங்களை வளர்த்தாங்க, இதுல மேட்லினும் ட்ரூ ட்வின்ஸ்ங்கிறதுனால ஒரே இடத்துல வளர்ந்தாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவளும் பயங்கரமா சந்தோஷமா ஃபீல் பண்றா. வெளியில இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூமோட பேரு பிக் ஹால் ஆங்க. சோ எல்லாரும் அந்த இடத்துல கூடி இருக்கும் போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னுமா ரூம்ல இருந்து வரதுக்கு அவன சுத்தமா அந்த ஹானா மாத்திட்டா அப்படின்னு சிஜே புலம்ப, டக்குன்னு மேட்லின், அவெல்லாம் மாத்தல, ட்ரூ தான் மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா அவங்க அந்நியர்கள் மாதிரி பேசுறீங்க, நீங்க அவங்க கல்யாணம் வரல, வந்திருந்தா நீங்க அவங்க கூட ஒண்ணு மண்ணா ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேமி மார்கரெட்டா பார்த்து சொன்ன உடனே, உனக்கு நல்லாவே தெரியும் நான் அன்னைக்கு இன்னும் ஆபீஸ் ஓபன் பண்ணேன், அதனாலதான் வர முடியல அப்படின்ற மாதிரி அவ பயங்கர தென்னாவட்டா ரிப்ளை பண்ணுவா. ஃபைனலா அந்த இடத்துக்கு ஹானாவும் ட்ரூவும் வந்துடுறாங்க. அட் தி சேம் டைம் செக்யூரிட்டியும் உள்ள நுழையிறாருங்க, வாங்க உங்களுக்காக உங்க அப்பா காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம் ஓபன் பண்ண, அந்த ரூம்குள்ள அந்த வயசான பெரியவர் பெரிய கிளாக் இருக்குங்க, அந்த கிளாக்ல இருக்க பெண்டுலத்தெல்லாம் நோத்திட்டு இருக்காரு, ஏதோ ஒரு போயம் சொல்றாரு. அந்த போயத்தோட மீதிய நம்ம ஹீரோயினும் கண்டினியூவா சொல்ல, டக்குன்னு திரும்பி பாக்குறாரு, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உங்களுக்கு அதான் காத்துட்டு இருக்க அப்படின்னு நேரா வந்து நம்ம ஹானாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க, ஹானாவுக்கு பயங்கர சந்தோஷம், அது மட்டும் இல்ல நல்ல பொண்ணை தாண்டா செலக்ட் பண்ணிருக்க அப்படின்னு ட்ரூ கிட்டே சொல்றாரு. சரி என்ன எல்லாரும் வியப்பா பாக்கலாம், எதுக்கு திடீர்னு அப்பா 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரையும் ரீயூனியனுக்காக கூப்பிட்டுருக்க அப்படின்னு எல்லாரும் வியப்பா தானே பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு தெரியும்பா, உங்களுக்கு 75th birthdayங்கிறதுனால எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேமின் சொல்ல, இல்ல அதெல்லாம் இல்ல, நான் எதுக்கு கூப்பிட்டு இருக்கேன், இன்னைக்கு நைட் என்ன
என்னை யாரோ கொல்ல போறாங்க, நான் இன்னைக்கு சாக போறேன் அப்படின்னு சொன்னே எல்லாருக்கும் ஷாக்கு. என்னப்பா சொல்றீங்க, நான் சாக போறேன்னு சொன்னீங்கன்னா டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்க, டாக்டர் எல்லாம் எதுவும் சொல்லல, எனக்கு எந்த நோயும் கிடையாது, என்ன யாரோ கொல்ல போறாங்க, நீங்க எல்லாரும் வந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் நான் சாகாம என்ன நீங்க எல்லாரும் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சிஜே டக்குன்னு பிளானெக்ஸாப்பா சாப்டர் ஹவுஸ் பிளானெக்ஸா அப்படின்னு கேட்ட உடனே, இங்க பாருப்பா நான் போப்பெல்லாம் கிடையாது, நான் பிசினஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன், நிறைய பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்கேன், நிறைய பேர் என்னால செத்துருக்காங்க, அதுல யாரோ பாதிக்கப்பட்ட யாரோ என்ன கொல்ல போறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு, சரி நீங்க இன்னைக்கு சாக போறீங்க, உங்களை யாரோ கொல்ல போறாங்கன்ற த்ரெட் இருக்கு, அப்படி இருக்க ஏன் எல்லா செக்யூரிட்டியும் வீட்டுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இங்க பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க எல்லாரும் என்னோட ரத்தமும் சதையுமா இருக்கிறவங்க, இதுல செக்யூரிட்டி கூட என்ன கொல்லலாம் இல்லையா, பட் நீங்க என்ன காப்பாத்துவீங்க என்ன கொல்ல மாட்டீங்க, அதுக்காக தான் எல்லாரையும் அமைச்சிட்டு உங்களை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளுக்கு போயிட்டு அவருக்கான வில்ல படிக்கிறாருங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, சார்லஸ் ஆகிய என்ன இன்னைக்கு யாராவது கொன்னுட்டாங்கன்னா இந்த சொத்து முழுக்க அபர்நாதி ட்ரஸ்டுக்கு தான் போயிடும், இந்த அபர்நாதி ஃபேமிலியோட சொத்துக்கள் முழுக்க எல்லாமே அபர்நாதி ட்ரஸ்ட் தான் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாயடைச்சு போய் பயங்கரமா முணுமுணுக்கிறாங்க. சரி நான் எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன உடனே மைல்ஸ் வந்து இந்த வீட்டை கம்ப்ளீட்டா லாக் பண்ணிட்டு நாளைக்கு காலையில வந்து என்ன பாப்பான், நான் உயிரோட இருந்தா இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு பா, நான் செத்துட்டேன்னா யாருக்கும் கிடையாது ட்ரஸ்டுக்கு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துக்கு மைல்ஸும் வராருங்க. சார் ஜன்னல் கதவு எல்லாத்துலயும் இருக்கிற கண்ணாடிகள்ல புல்லட் ப்ரூஃப் பொருத்தப்பட்டிருக்கு சார், யாரும் உடைச்சிட்டு உள்ளேயும் போக முடியாது வெளியிலயும் வர முடியாது, அது மட்டும் இல்ல எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் எல்லாமே கட் ஆயிடுச்சு, யாருமே ஒரு இன்டர்நெட் கூட யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த பெரியவர் நம்ம ஹீரோயினை பார்த்து, சரிமா நீ எதுக்கு இங்க இருக்க, நீயும் மைல்ஸ் கூட வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹானாவை பார்த்து சொன்ன உடனே, இல்ல இல்ல உங்களை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் காப்பாத்துவேன், நானும் உங்களோட குடும்பத்துல ஒருத்தர் தானே, கண்டிப்பா நான் இங்க இருக்கணும், உங்களுக்காக நான் இங்க இருக்கேன், யார் வந்து உங்களை என்ன பண்ணிடுறான்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரகடா சொன்ன உடனே பெரியவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. சரி இவ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாரு. அடுத்து மைல்ஸ் கிட்ட, நீங்க ரெடியா நான் லாக் பண்ணவா அப்படின்னு கேட்ட உடனே, ஓகே மைல்ஸ் நீங்க லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோன்னு, நாளை காலையில உங்களை வந்து பாக்குறேன் சார் அப்படின்னு, நான் உயிரோட இருந்தா என்ன வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னா மைல்ஸ் வெளியில போயிடுறாரு. கதவுலேருந்து ஜன்னல் வரைக்கும் டக்கு டக்கு டக்குன்னு சீலாகப்படுதுங்க, வெளியிலயும் போக முடியாது உள்ளேயும் வர முடியாது, அப்படிப்பட்ட பயங்கரமான பூட்டுக்கள். சரி கேம் ஆரம்பிச்சிருச்சு, நான் லைப்ரரியில போயிட்டு ஏதாவது புக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்துவீங்க இல்லையா அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு அவரு படி ஏறி லைப்ரரிக்கு போயிடுறாருங்க. எல்லாருக்கும் செம்ம கடுப்பு, மீட்டிங்னு கூப்பிட்டு இப்படியாப்பட்ட வேலையை கொடுத்து கதவு ஜன்னல்லாம் லாக் பண்ணா எப்படி இருக்கும், எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. சரி நம்ம பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சிஜே சொன்ன உடனே எல்லாரும் இன்னொரு ரூம்க்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கேம்லி ஒரு ஷாம்பன் எடுத்து எல்லாரும் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு தான் லூசு பிடிச்சிச்சு, உனக்குமா யாரோ கொல்ல வராங்களாம், அதுவும் இன்னைக்கு நைட்டே கொல்ல வராங்களாம், கதவு ஜன்னல்லாம் பூட்டிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் காவலுக்கு நம்மள வர வச்சிருக்காரு அப்படின்னு சிஜே சொன்ன உடனே, ஏன் 1% அவர் சொல்றதுல உண்மை இருக்காதா, ஏன் நீங்க அந்த கோணத்துல திங்க் பண்ண கூடாது, ஒரு நாள் நைட்டு நம்ம அவரை பாதுகாக்கிறதுல என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா அப்படின்னு கேமி சொன்ன உடனே, ஏமா நீ யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறியா, அதை விட இது ஒன்றும் பெரிய வேலை எல்லாம் கிடையாது அப்படின்னு மேட்லின் சொல்றா. ஹீரோயின் சொன்னதை ட்ரூவும் கன்சிடர் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சரி அவரை நம்ம இன்னைக்கு பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாலை நோக்கி நடக்கிறாங்க. அந்த சமயத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதமும் வந்துருது, ஏன்னா ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க இல்லையா, அந்த சமயத்துல மெயினா சண்டை போட்டுக்கிறதுன்னு பார்த்தா மேட்லினும் கேமியும் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. டக்குனு சிஜே அவகிட்ட எல்லாம், நீ சண்டை போடுற அளவுக்கு நீ குறைஞ்சு போகலவா அப்படின்னு மேட்லின கூப்பிட்ட உடனே, இங்க வந்து அவரை காப்பாத்துவோன்னு பார்த்தா நீங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினும் கேக்குறா. அடுத்து ஆளுக்கு ஒரு பக்கமும் முறைச்சுக்கிட்டு ஒவ்வொரு திசையை நோக்கி போறாங்க. மேல மாடிப்படி ஏறி சிஜேவும் மேட்லினும் போயிடுறாங்க, ட்ரூவும் ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. கேமி மட்டும் ஏய் காய்ஸ் என்ன விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனியா தான் நிக்கிறா. அவ திடீர்னு அவளுக்கு ரொம்ப பிடிச்சு பேஸ்மெண்ட்க்கு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பழமையான சரக்கு பாட்டிலுக்கு எல்லாம் ஒரு மவுஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான சரக்கு பாட்டில்ஸ் எல்லாம் ஆயிரக்கணக்கான சரக்கு பாட்டில்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அடுக்கி வச்சிருக்காங்க. கேமி தான் எப்ப பார்த்தாலும் பாட்டில ஓபன் பண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாளே, டக்குன்னு 1-2 எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஷெல்ஃப்ஸ் எல்லாம் மூவாற மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேக்குது, யாரோ வர மாதிரியும் இருக்கு. இவளுக்கு ஒண்ணும் புரியாம யாரு யாருன்னு கேக்குறா, எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல, ஆனா மிரட்டி எடுக்கிற மாதிரி பயங்கரமான சவுண்ட் வர இவ தப்ப தப்ப தப்பன்ட்டு கையில கிடைச்ச பாட்டில் எல்லாம் உருவிக்கிட்டு மேல நோக்கி ஓடுறாங்க. அந்த இடத்துல ஒரு கதவு இருக்கும் இல்லையா, அது லாக் ஆகி போயிடுச்சு, அதை திறக்கணும்னு படப்படப்படன்னு தட்டினா யாருமே திறக்கல. அதே சமயத்துல பேஸ்மெண்ட்ல அந்த நிழலும் இவ்வளவு நெருங்கிட்டு இருக்கு. அந்த நிழலை பார்த்து இவ பயங்கரமா கதறிக்கிட்டு கதவு தட்டுறா, யாருமே திறக்கல. ரொம்ப போர்ஸா தட்டின உடனே சிஜே வந்து கதவு திறந்துறான், இவளும் உள்ள வந்துடுறா. ஏண்டா இந்த கதவு திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்ட உடனே, உனக்கு வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் சின்ன வயசுல இருந்து இந்த பேஸ்மெண்ட் போறதே உனக்கு வேலை. அவளும் அவனை ஒழுங்கு கட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறா. எப்பயுமே அண்ணன் தங்கச்சிக்குள்ள வர சண்டை மாதிரியே இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினும் ட்ரூவும் அப்பாவை பார்க்க போறாங்க. அப்பா
பார்த்தா லைப்ரரியில புக்கெல்லாம் தேடிக்கிட்டு படிக்க உட்காந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவங்க போன உடனே பார்த்தேன், யாராவது என்ன வந்து பாக்குறாங்களான்னு பார்த்தேன். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன், யாருமே என்ன வந்து பாக்கல பாத்தீங்களா, நீங்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்க திடீர்னு இது மாதிரி ஒரு த்ரெட் வந்திருக்கதா சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் தான் ஹால்ல சொல்லிட்டேனே, இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது, நான் வந்து போப் கிடையாது, ஒரு சாமியார் கிடையாதுமா, என்னோட பிசினஸ் விஷயமா, நிறைய விஷயங்கள் நான் சின்ன வயசுல இருந்து பண்ணிருக்கேன், அதுல யாரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தவங்க என்ன பழி வாங்க போறாங்க, கண்டிப்பா அதை நான் அனுபவிச்சு ஆகணும்ன்றது எனக்கு புரியுது, ஏன்னா அத்தனை பேரோட வாழ்க்கையில நான் விளையாண்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பெரிய மனுஷனும் ஒத்துக்கிறாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எந்த விஷயம் உங்களை ரொம்ப நெருடுது அப்படின்னு கேட்ட உடனே இவரும் ஒரு இடம் போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படின்ட்டு அவரோட கதையை ஆரம்பிக்கிறாரு. இதுவும் பிசினஸ் சம்பந்தப்பட்டமான விஷயம் தாங்க சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த பக்கம் சிஜேவை காட்டுறாங்க. சிஜே பில்லியர்ட்ஸ் விளையாடலாம்னு சொல்லிட்டு பால் எல்லாம் போட்டு பில்லியர்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவன் குடிச்சு வச்ச அவனோட கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருது. அது எப்படி தானா உடையும், ஏன்னா கிளாஸ்ல தண்ணியோ ட்ரிங்க்ஸோ இருக்கும் போது அது தானா கீழே விழுகுமா, விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால அந்த கிளாஸ் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பாக்குறான். அவன் பார்த்துட்டு அந்த கிளாஸ் எடுத்து வச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பான். திடீர்னு திரும்புறாங்க. அந்த சமயத்துல இவன் பில்லியர்ட்ஸ் விளையாண்டு இருக்கும் போது பால்ஸ் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கும், அதெல்லாம் யாரோ அடிக்கி வச்ச மாதிரி இருக்கு, யார் இதை அடிக்க வச்சா அப்படின்ட்டு அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அந்த சமயத்துல மேட்லின் வரா, ஓ இவதான் அது மாதிரி பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் விளையாடுறதுக்கு ஆசையா அப்படின்னு சொன்ன உடனே என்ன போய் இப்படி கேட்டுட்டேன் அப்படின்னு அவள் போட்டிருந்த கோட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு அவளும் விளையாட ரெடி ஆயிடுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க கேமி தன்னோட மொபைல வச்சுக்கிட்டு அவளால இன்டர்நெட் இல்லாம வீடியோ எடுக்க முடியல, லைவ் போக முடியல இல்லையா, சோ அந்த ஒரு பைத்தியத்துல கேமரா மட்டும் ஆன் பண்ணிக்கிட்டு இங்க பாருங்க நான் சூப்பரான ட்ரெஸ் போட்டிருக்கேன், இது வந்து ஒரு ஸ்விம் சூட், இப்ப எங்களோட வீட்டுல ஸ்விம் பண்ண போறேன், எங்க அப்பா இருக்காரு இல்லையா, இந்த ஃபேமிலி கெட் டுகெதர்ல டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டாரு, இன்டர்நெட் சர்வீஸ் எல்லாம் கிடையாது, இந்த வீடியோ உங்களை எப்ப ரீச் ஆகுதோ அப்ப எனக்கு லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு வீடியோ எடுத்துட்டே இருப்பா. அவளோட மொபைல்ல இவளுக்கு பின்னாடி சவுத்தோரமா யாரோ கருப்பு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே டக்குன்னு ஷாக் ஆகி திரும்பி பாக்குறா. பின்னாடி பார்த்தா யாருமே இல்ல, ஆனா ஏதோ ஒரு உருவம் செவத்தோட செவரா செடிக்கு பக்கத்துல அப்படியே ஒளிஞ்சிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. யாரு இது யாருதுன்னு கேக்குறா, எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. இவளும் பொறுமையா கிட்டக்கு போய் பாக்குறா, அந்த இடத்துக்கிட்ட யாருமே இல்லங்க. சரின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா வந்து ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து தான் எடுத்த வீடியோவை பாக்கலாம்னு செக் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல யாரோ அவளை நெருங்குற மாதிரி இருக்கு, அண்ணாந்து பாக்குறாங்க, அவ்வளவுதான் தெரியுது. அதுக்கப்புறம் கேமரா ஃபுல்லா ஸ்விம்மிங் பூல்குள்ளதான் இருக்கு, அவளோட காலை மட்டும் காட்டுறாங்க. அவளை பிடிச்சி யாரோ அந்த ஸ்விம்மிங் பூல்ல தர தர தரன்னு இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும், அதே மாதிரி இழுத்துட்டு போறாங்க. திடீர்னு தூக்குறாங்க, டமால் அவளை அந்த தண்ணிக்குள்ள போடுறாங்க, திரும்பவும் தூக்குறாங்க. அதுக்கப்புறம் ரத்தமா கொட்டுது, அந்த தண்ணியில மிக்ஸ் ஆகுது. அடுத்த சீன்ல அவளோட நெத்தி பொட்டுல யாரோ சுட்ட மாதிரி நெத்தி பொட்டுல காயங்களோட அந்த ஸ்விம்மிங் பூல்ல மிதந்துட்டு இருக்கா ரத்த வெள்ளத்துல. அவ சொல்லி முடிஞ்சிருச்சா. அடுத்து பில்லியர்ஸ் விளையாண்டுட்டு இருக்க நம்ம சிஜேவை காட்டுறாங்க. மேட்லின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது மேட்லினோ நியூமிஸ் ஏர்லைன்ஸோட சிஓ யாரு அப்படின்னு சிஜே கிட்ட கேட்ட உடனே அவனும் கார்சன் ரீவிஸ் எதுக்காக கேக்குற அப்படின்னா அவங்க கிட்டயாவது நம்ம பிசினஸ் பிக்ஸ் பண்ணிருக்கலாம், தேவையில்லாம இங்க வந்துட்டோம், அவனோட டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் அப்படின்னு புடம்பிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஹீரோயினும் ட்ரூவும் வந்த உடனே இவங்க கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க. ரெண்டு பேரும் அமைதியா அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே வேற ஒண்ணும் கிடையாது, எங்களோட பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரூ டக்குன்னு கேமிய காணும் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த சீன்ல எல்லாருமே ஸ்விம்மிங் பூல் கிட்ட நின்னுட்டு இருக்காங்க. அத அவ செத்து போய் கிடக்குறாளே, சோ அவள மேல எடுத்து போட்டு பார்த்தா உயிரே இல்ல. ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி நம்ம பெரியவரை பாக்க போறாங்க. லைப்ரரியில நல்லா படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே நான் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன், இப்போ அதை வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே ஸ்டபோனா நின்னுட்டு இருக்காங்க. அடுத்து கேமி எங்க இறந்து கிடக்குறாளோ அந்த இடத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. சார்லஸ் அவளோட கண்ணை மூடிட்டு என்னோட சின்ன பொண்ணு போயிட்டா, அழகான சின்ன பொண்ணு போயிட்டா அப்படின்னு வருத்தப்படுறாரு. யாரு இவ்வளவு கொன்னது அப்படின்னு கேட்கும் போது உலகாரம் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடையாது அப்படின்னு சிஜே சொல்றான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஏன் கொலகார வீட்டு கதவெல்லாம் மூடுறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்திருக்க கூடாது அப்படின்ற கொஸ்டின முன்வைக்கிறா. உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லாத, இந்த வீடு எந்த அளவுக்கு செக்யூரிட்டின்னு எங்களுக்கு தெரியும், இங்க வேலை செய்யற ஒவ்வொரு செக்யூரிட்டியும் எங்களுக்கு நியாயமானவங்க, மொத்த பேரையும் செக் பண்ணி தான் மைல்ஸ் வெளியில அனுப்பியிருக்காரு, இதுக்கு முன்னாடி கொலகாரம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு பெரியவர் இல்ல அவ சொல்றதுல அர்த்தம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, நீங்க எல்லாரும் என்ன காப்பாத்த போறீங்கன்னு நான் நம்புறேன், அதுதான் உங்களோட டியூட்டி, இங்க பாருங்க எனக்கு என்னமோ ஒரு பர்சன் என்ன கொல்ல போறதா தெரியல, அது என்ன கொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு இவரோட பையன் கேட்க, ஆமாப்பா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நான் நிறைய பாவங்கள் பண்ணிருக்கேன், எந்த பாவம் என்னை சுத்தி வந்திருக்குன்னே தெரியல, இவ செத்தது கூட சாபத்தால தான் செத்துருப்பான்னு நினைக்கிறேன், காரணத்தை கொண்டும் இவ இறந்தது ட்ரஸ்டுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சொத்துல இருந்து இவளோட பங்கு முழுக்க ட்ரஸ்டுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எல்லா விதத்திலுமே நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்க மாதிரி தெரியுது, இப்ப கேமி இறந்தா இல்லையா அவளோட சொத்து உனக்கு தான் வரப்போகுது, இந்த நிமிஷத்திலிருந்து நீ $2 பில்லியன் அதிபதி, இந்த குடும்பத்தோட பட்ட பேர் அபர்நாதி இல்லையா, நீ ஒரு ட்ரூ அபர்நாத்தின்னு நிரூபிச்சு
பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்றாரு. ட்ரூவை தவிர மத்தவங்களுக்கு யாருக்குமே இது பிடிக்கல. அடுத்து அந்த பெரியவரோட ரூம்ல கட்டுறாங்க, அதுல ஒரு பெரிய ரைபிள் இருக்கு. அப்பா இந்த ரைபிள் இன்னும் ஒர்க் ஆகுதான், இதுல புல்லட்ஸ் எல்லாம் எங்க, ஆமோ எங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் ரெண்டு புல்லட் எடுத்து டேபிள் மேல போடுறாரு. அதை அவன் கையில எடுத்துக்கிறான். அந்த சமயத்துல இங்க பாருங்கப்பா, நீங்க இந்த ரூம்லயே தான் இருந்தாகணும், இங்கேயும் அங்கேயும் நீங்க அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா எங்க இருக்கீங்கன்னு எங்களால சரியா கண்டுபிடிக்க முடியாது. ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆக போது என்ன இந்த ரூம் குள்ளே இருக்க சொல்றீங்க? எனக்கு இது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா? இந்த நாளை குறிச்சு எனக்கு பல தடவை ட்ரீம்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, கனவெல்லாம் கண்டிருக்கீங்களா? அப்ப பெரிய விஷயமா தான் ஏதோ பண்ணிருக்கீங்க போல இருக்கு. சரிங்கப்பா, நீங்க இந்த ரூம் குள்ளே இருங்க, நாங்க யாராவது வந்து கதவு தட்டினா மட்டும்தான் திறக்கணும். பெரியவரும் அதை சேர்ந்தே சொல்றாரு. ஆமாப்பா, எனக்கு வயசாயிடுச்சுதான், ஆனா நானு தளர்ந்து போகல, இப்படிதானே தட்டணும் அப்படின்னு டேபிள தட்டி காட்டுறாரு. டக்குனி எல்லாரும் அந்த ரூம் விட்டு வெளியில வராங்க. அதுல மேட்லின் மட்டும் அவளோட டைம் வேஸ்ட் ஆறத அவளுக்கு பிடிக்கலங்க, அதெல்லாம் சின்ன புள்ளத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியில வரா. அதே சமயத்துல ட்ரூவும் ஹீரோயினும் அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி வரும்போது, எங்களால முடியாது, இதுக்கு மேல அப்பாவை பாரு ஆட்டுக்குட்டிய பாருன்னா எங்களால பார்க்க முடியாது, நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா போகும்போது, உங்களுக்கும் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே மேட்லினுக்கு பயங்கர கோபம் வருது. டக்குன்னு பக்கத்துல இருந்த சிஜியோ, நாங்க ரெண்டு பேரும் பில்லியர்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தோம், நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வந்தீங்கன்னே தெரியல, $2 billion வேற அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்காரு, எனக்கு திருடன் வெளியில இருந்து வந்த மாதிரி தெரியல, அப்போ கேமிய கொன்னது யாரா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரூவுக்கு டக்குன்னு கோவம் வருது. தங்களைதான் அவங்க பின் பாயிண்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கர கோவப்படுறான். என்ன துடிக்கிற, நீ தானடா வெளியில இருந்த அப்படின்னு சொன்ன உடனே, எல்லாரும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதுல நான் எப்படி சம்மந்தப்படுவேன், நான் சிஜி கூட பில்லியர்ஸ் விளையாண்டது எல்லாருக்குமே தெரியும், அது மட்டும் இல்ல நான் இந்த குடும்பத்தோட பொண்ணு. உன்ன அப்பா நீ ஒரு ட்ரூ அமர்நாத்தின்னு சொன்ன உடனே இந்த குடும்பத்துல நீ ஒரு அமர்நாத்தின்னு நினைச்சுக்கிட்டியோ, அதெல்லாம் ஆக முடியாது கண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ட்ரூவுக்கு கொஞ்சம் கோவம் வருது. திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிறான். ஃபேருங்கிற வார்த்தை அமர்நாத்தீஸ் அதிகாரத்திலே பிடிக்காதரா, எனக்கு தூக்கம் வருது, நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்ட்டு மேட்லின் போயிடுறான். சிஜேவும் எங்களை நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு அவனும் போயிடுறான். மேட்லின் அவளோட ரூம்ல போய், லைட்டு கூட போடாம ஒரு டாய் இருக்குங்க, இந்த குதிரை மாதிரி சுத்தம் இல்லைங்களா, அந்த டாயை ஆன் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கா, அது ஓச்சடான்னு நின்றுடுது. நின்னதுக்கு அப்புறம் சுத்தி முத்தியும் பாக்குறா, தன்னோட பழைய ஞாபகங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவ டக்குன்னு திரும்பவும் டாய் ஓடுறத கவனிக்கிறா. அது எப்படி தானா ஆன் ஆகும் அப்படின்ட்டு யதார்த்தமா கண்ணாடியில பாப்பா, கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது, அதுவும் கேமியோட உருவம். அதை பார்த்தவளுக்கு மூச்சு பேச்சே இல்லாம அப்படியே உத்து பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல சிஜே வந்து லைட்டை போட்டு, லைட் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் நோட் பண்றா, கேமியோட போட்டோ இருக்குங்க, அதோட ரிஃப்ளக்ஷனை தான் அவ பாத்திருப்பா, உன்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன், நான் இதுக்கு மேல கீழே போறதா இல்ல. கேமிய கிட்ட சொன்ன கடைசி வார்த்தை என்னன்னா, எனக்கு வாழ்க்கைய வெறுத்து போச்சுன்னு சொன்ன ஒரே வார்த்தை தான், எனக்கும் அப்படிதான் தோணுது, எனக்கு இதுக்கு முன்னாடி என்கேஜ் ஆச்சு, உனக்கு தெரியுமா நான் சின்ன வயசுல இருக்கும் போது வாசம்னு ஒரு பையனை லவ் பண்ணேன், அந்த பையனும் அமர்நாத் குடும்பத்து ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலா இல்லன்ட்டு எங்க அப்பாவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சிஜேவும், எனக்கே இந்த விஷயம் தெரியாம போச்சு அப்படின்னு கேக்குறான். இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு மறைச்சிட்டாரு, மெயினா உனக்கு. இப்ப பாத்தியா, யாருன்னே தெரியாத ஒருத்திய ட்ரூ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், அவளை கட்டி பிடிக்கிறது என்ன, முத்தம் கொடுக்கறது என்ன, அவளுக்கு சொத்து எழுதி வைக்கிறது என்ன அப்படின்னு சொன்ன உடனே சிஜேவும் டக்குன்னு, ஆமா இப்ப கேமியோட இடத்த அவ புடிச்சிட்டால அப்படின்னு சொல்ல, நீ நல்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணியா, அம்மாவோட ஃபியூனரல் அன்னைக்கு அப்பாவோட கைய பிடிச்சிட்டு இருந்தது யாரு, அவதானே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சிஜே, நீ தான் அவரோட கைய பிடிச்சிட்டு இருந்திருக்கணும், நம்மளோட இடத்த எடுத்துக்க நினைக்கிறா இல்லையா, ஏன் அவளை போட்டு தள்ளிடக்கூடாது அப்படின்னு சிஜே சொன்ன உடனே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், வந்தமா அவரை பார்த்தமா, அவர் காலையில வரைக்கும் உயிரோடு இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இந்த வீட்டுல யாரோ ஒருத்தவங்க கொண்டுகிட்டே இருக்காங்க, நம்ம ஏன் முந்திக்க கூடாது, எனக்கு என்னவோ ஹானா மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சிஜே சொன்ன உடனே, இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எப்படி பண்றது அப்படின்னு இங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ட்ரூவையும் ஹானாவையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும், நம்ம இதுக்கு மேல அப்பா சொன்ன மாதிரி தேடி பாக்கலாமா, யாரு கொலகாரன்னு தேடி பாக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே டக்குன்னு ட்ரூ, கண்டிப்பா தேடி பாக்கலாம் வா அப்படிங்கிறான். எங்க என்ன ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே அடுத்த சீன் ஸ்விம்மிங் பூல்ல காட்டுறாங்க. அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு பார்த்தா கேமியோட டெட் பாடிய காடுங்க, ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருது, இவளோட டெட் பாடி எங்க போச்சு, யார் அவளோட டெட் பாடியை மறைச்சது, இப்ப இந்த வீட்டுக்குள்ள யாரும் இருக்காங்க அப்படின்ட்டு அடுத்த சீன் ட்ரூவோட ரூம்ல காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு சேர் எடுத்து ஜன்னல உடைச்சிட்டு இருக்கா. ஏ பைத்தியம், அது புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி, அதெல்லாம் உடைக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, கேமி செத்து போனா அவளோட டெட் பாடி காணும், பில்லர் உள்ளதான் இருக்கான், யாருன்னே தெரியல, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நான் செத்துருவேன், நான் இங்க சாக விரும்பல அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் வெளியில போலாம், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்ட உடனே, உங்க அப்பாவோட செட்டில்மெண்ட்காக உட்கார்ந்துட்டு இருக்கியா, டே முட்டாளே, நம்ம உயிரோட இருந்தாதாண்டா காசு பணத்தெல்லாம் அனுபவிக்க முடியும், இதுல வெளியில தப்பிச்சு போற வழிய படுறா, இது எதுவுமே சரியா வரல அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும், இவங்க அம்மா ஒரு கேலரி வச்சிருக்காங்க, அதுல நிறைய எலும்பு கூடுகள் பழைய மம்மிஸ் எல்லாம் இருக்க மாதிரியே இருக்கு, அந்த கேலரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவே இந்த இடத்துக்கு வரதை நிறுத்திட்டாங்க, இங்க ஒரு கேட் இருக்கு அதை திறந்து பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டை திறந்துட்டு இருக்காங்க, அது லைட்டா தாங்க திறக்குது, அது போட்டு போட்டு செயினால கட்டப்பட்டிருக்கிறதுனால கம்ப்ளீட்டா திறக்க முடியல, டக்குன்னு ஹீரோயினை இந்த ஓட்ட வழியை நீ போய் யாரையாவது ஹெல்ப் கூட்டுவா, அதுக்கப்புறம் இந்த செயின் எல்லாம் உடச்சிட்டு நான் வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்
அப்படின்னா அந்த ஓட்ட வழியை வெளில போக சொல்றான். பட் அவளோ அந்த கேப் வழியா வெளியில போறதுக்கு ட்ரை பண்றா, அவளால முடியலங்க. அந்த சைட் பாத்தீங்கன்னா ஏதோ கருக்கு முறுக்குன்னு சத்தம் கேக்குது. ஏய் இங்க ஏதோ இருக்குடா, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன புடிச்சு இழு, என்னால அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கமும் வர முடியல, புடிச்சு இழுடா இழுடா அப்படின்னு சொன்ன உடனே இவனும் பயங்கரமான சப்போர்ட் எல்லாம் கொடுத்து அவளை புடிச்சு இழுன்னு இழுக்கிறான். ஃபைனலா அவ கீழே வந்து விழுந்துடுறா, ரெண்டு பேரும் தப்பக்கடின்னு விழுந்துடுறாங்க. அந்த சமயம் பார்த்து இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சிலைகள்லாம் ஏதோ சத்தம் போடுற மாதிரி இருக்க டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. மொத்த சிலையும் அப்படியே திரும்பி இவங்களே பாத்துட்டு இருக்குங்க. இவங்க அம்மாவுக்கு இந்த டெரக்கோட்டா சிலை எல்லாம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு. இந்த மண்ணால நிறைய சிலைகள்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, அது மாதிரியான சிலைகள்லாம் வரிசையா இருக்கு. அது மொத்தமும் அப்படியே திரும்பினா எப்படி இருக்கும், அது மாதிரி அபோட்டோன்ல திரும்பி நிக்குது. நம்ம இந்த ரூம்குள்ள வரும்போது இப்படி இல்ல, இங்க ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிலையா பாத்துட்டு போறாங்க. அப்ப ஒரு சின்ன பீஸ் ஏதோ ஒரு கிளேயா டக்குனு இவ தள்ளி விட்டுறா, அது கீழே விழுந்து உடஞ்சிருதுங்க. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அங்க இருக்க சிலைகள்லாம் மூவ் ஆகுது, பாக்ஸ் எல்லாம் கீழே விழுகுது, டமால் டிமில்னு சத்தம் கேக்குது. இவங்களால வெளியில போகவே முடியல, இவங்க வந்த வழியும் அடைச்சிருச்சுங்க. அவங்க அங்கிருந்து தப்பிச்சு வேற வழியா போகலான்னு ட்ரை பண்றாங்க. இவங்க அங்கிருந்து தப்பிக்க நினைக்கும் போது அவங்க அப்பா நாக் பண்ணி ஒரு சவுண்டை எழுப்பினா எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அதே மாதிரியான சவுண்டை எழுப்பிட்டு இருக்காரு. அது ஒரு இடமா கேட்கலங்க, நிறைய இடத்துல கேட்டுட்டு இருக்கு. அது கேட்ட உடனே ஹீரோயின் டக்குன்னு அவளும் ரெண்டு தடவை தட்டுறா. அப்படியே அவங்க அப்பா தட்டுற சவுண்டை ஃபாலோ பண்ணி போனவங்க சேஃப் குள்ள போயிட்டாங்க. அது பார்த்தா இந்த ஃபேமிலியோட சேஃப் இருக்கிற இடம், அதாவது சொத்துக்கள் நகைகள் இதெல்லாம் இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு போனா அது ஒரு பெரிய வால்ட் மாதிரி இருக்கு, அதுக்கு பாஸ்கி போட்டாதான் உள்ள போக முடியும், வெளியில வர முடியும். இவங்க அதுக்குள்ள போயிட்டாங்க. பட் ஏன் நம்ம இங்க வந்தோம், இங்க இருந்து எப்படி வெளியில போறது அப்படின்னு சொல்லிட்டு கதவு வழியா வெளியில போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த சமயம் பார்த்தா அங்க இருக்கிற சேஃபோட கதவும் லாக் ஆயிடுது. இவங்களும் தட்டி தட்டி திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, அதை திறக்க முடியலங்க. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் மேட்லினும் சிஜேவும் வெளியில நின்று இதை லாக் பண்ணிருக்காங்க. டக்குன்னு மேட்லின் இவங்க ரெண்டு பேரையும் உள்ள போட்டு போட்டுற மாதிரி இது அவசியமா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு சிஜே அடுத்து நம்ம சாகணுமா இல்ல அவங்க சாகணுமா முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்களும் போயிடுறாங்க. உள்ள பார்த்தா ஐயோ பாஸ்வேர்ட் எல்லாம் மாறி இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு ஒன்னு, ஏன் எதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிற, எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கும் அப்படின்னு சொன்னா இங்க பாரு மேல ஃபேன் மட்டும் தான் இருக்கு, அது எலக்ட்ரிக்கல், அங்க தொடவே முடியாது, நம்ம செத்துருவோம். அது மட்டும் இல்ல இங்க இருக்க இண்டிகேட்டர் ப்ளூவா இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சோம், இதுவே ரெட்டா மாறிச்சுன்னா இங்க இருக்க ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடும், அதுக்கப்புறம் டேஞ்சர் அப்படின்னு சொல்றான். வெளியில ரெண்டு பேரும் அடுத்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பரபரன் போயிட்டு இருக்காங்க. அப்பா தான் ரூம்குள்ள சேஃப் அண்ட் சவுண்டா இருக்காரு. அந்த சமயத்துல நாம இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு தட்டுற சத்தம் கேக்குது. எப்படி சேஃப நல்லா தான் பூட்டினியா அப்படின்னு கேட்ட உடனே சிஜே நான் நல்லா தான் பூட்டினேன், வேற யாரோ தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒரு உருவம் இங்கேயும் அங்கேயும் போக அது கேமிதான் அப்படின்னு சொல்லிட்டு மேட்லினும் அந்த கதவு சாத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா அதை நோக்கி போயிட்டே இருக்கா. அங்க போனா இன்னொரு வழி இருக்கு, அந்த வழியா பார்த்தா லேன் மாதிரி இருக்குங்க. அந்த லேன்குள்ள அப்படியே போயிட்டு இருப்பாங்க, இவனும் தடுத்துக்கிட்டே இருப்பான், இவன் பேச்ச கேட்காம போயிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா அப்படியே அந்த இடத்துல பரப்பாளா, தப்பக்கடையின் அவளை கீழே போட்டா மாதிரி கீழே விழுகுறா. கீழே விழுந்தவ கைய நீட்டி சிஜே கிட்ட ஹெல்ப் கேட்பா. சிஜே ஹெல்ப் பண்ண வர்றதுக்குள்ள அவளை யாரோ தர தரன்னு இழுத்த மாதிரி அப்படியே இழுக்கப்படுவா. பட் உண்மையாவே சொல்ற அந்த இடத்துல யாருமே இல்லைங்க, அவளோட உடம்பு மட்டும் தானா போயிட்டு இருக்கும். சிஜேவும் ரொம்ப ஃபாஸ்டா துரத்துக்கிட்டே அவளை பிடிக்கலான்னு வருவான், டேர்னிங் எல்லாம் இருக்கும். ஒரு சைடு அப்படியே திரும்பும் பாருங்க, அந்த சைடு திரும்பி பாப்பா, கீழே கார்பெட் மட்டும் தான் இருக்கும், மேட்லின் இருக்க மாட்டா. அவ மிஸ் ஆனதை பார்த்து மேட்லின் பயங்கரமா கத்துறான், அவன் கத்துறது அவங்க அப்பாவோட காதலே விழுந்துருதுங்க. அடுத்து மேட்லின் அவளோட ரூம்ல முழிச்சு எழுந்திக்கிறா. வீட்டுல படுத்துட்டு இருந்தவ டக்குன்னு அவளோட தங்கச்சி கேமியோட போட்டோ பாக்குறா, அதுல தலையில இருந்து பிளட் ஊத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதை தொட்டு பாக்குறா உண்மையான ரத்தம் தான். அவ விரல்களை பாத்துட்டு இருப்பா பாருங்க, அந்த சமயத்துல டக்குன்னு கேமியோட போட்டோ சைட்ல பாத்துட்டு இருக்கும், இப்ப இவளையே முறிச்சு பாத்துட்டு இருக்கு. அத மேட்லின் பார்த்த உடனே அப்படியே கைய நீட்டி அவளை புடிச்சு இழுக்க பாக்கும், அதுல பயந்து போய் கீழே விழுந்துடுறா. அந்த போட்டோல இருந்து கேமியோட உருவம் அப்படியே வெளியில வருங்க, பிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வருது. வந்தது அவ மேல குடங்குடமா வாமிட் எடுக்குது, ஒரே தண்ணியா கொட்டுது. அந்த சமயத்துல ஸ்டாப் இட் அப்படின்ட்டு சிஜே அந்த இடத்துக்கு துப்பாக்கியோட வந்து நிக்க அவனை பார்த்து வியடா எழுந்து கிட்டக்க நெருங்கவும் பாருங்க. அந்த சமயத்துல அவளுக்கு தலையில அடிபட்டு தானே இறந்து போயிருப்பா, அதுல இருந்து பிளட் எல்லாம் அப்படியே பறந்துட்டு இருக்கும். கிட்டக்க நெருங்க நெருங்க நான் அவனை சுற்றுவேன் சுற்றுவேன் சிஜே சொல்லிட்டு பையனா அவளை சுட்டுறான். கேமி அவனை பார்த்து புன்முறுவல் பண்ணிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறா. இப்போ அந்த இடத்துல நிக்கிறது மேட்லின். மேட்லின் அப்படியே குனிஞ்சு பார்க்க அவளோட நெஞ்சில இருந்து ரத்தம் வெளியில வந்துட்டு இருக்கு. டக்குனு கீழே விழுந்துடுறா. ஐயோ சாரி சாரி அப்படின்ட்டு சிஜே எவ்வளவோ சாரி கேக்குறான், ஆனா அவளோட உயிர் அங்கேயே போயிடுது. வேற என்ன மேட்லின் மறுக்கையா, துப்பாக்கியும் கையுமா உட்காந்துட்டு இருந்தவன் வெளியில ஏதோ சத்தம் கேட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வெளியில வந்து பாப்பான். வெளியில யாரும் இல்லன்னு டக்குனு மேட்லினோட ரூமுக்கு போறான். அங்க பார்த்தா மேட்லினோட டெட் பாடியை காணும், ஒரே பிளட் ஸ்டெயின்ஸ் மட்டும் தாங்க கார்பெட்ல இருக்கு. இந்த பக்கம் ட்ரூவும் ஹேனாவும் ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, ரெட் லைட் ஏரிய ஆரம்பிச்சிச்சு, அதாவது ஆக்சிஜன் லெவல் அங்க கம்மியாயிருச்சு, என்னோட தப்புதான், ஒண்ணு இங்க தங்க விட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறான். அதை கேட்ட உடனே இல்ல நான் தான் இருக்கேன்னு சொன்ன, நமக்காக தான் இருக்கேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். அந்த சமயத்துல பார்த்தா அந்த ஆக்சிஜனோட லெவல் கம்ப்ளீட்டா கட் ஆகுதுங்க, மோரார்லெஸ் இவங்க ஃபெயிண்ட் ஆற ஸ்டேஜ். அந்த சமயத்துல கதவு திறக்கப்பட வெளியில சிஜே நிக்கிறான். அவனை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம். ஹீரோயின் டக்குன்னு போய் கட்டி பிடிச்சிக்கிறான். டே நீங்க வருவன எதிர்பார்க்கலடா, யாரோ எங்களை உள்ள வச்சு பூட்டிட்டாங்க,
ஏன்னா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே மேட்லின் இறந்துட்டா அப்படின்னு அவன் பயங்கரமா ஃபீல் பண்றான். அவதான் கொண்டுட்டா எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான். அடுத்து கிளாக் காட்டுறாங்க, அதுல டைம் சரியா 11:25 ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. என்னடா நடந்துச்சு அப்படின்னு என் கண்ணால பார்த்தேன், ஆனா யாருமே நம்ப மாட்டீங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, அவளை கொன்னது என்னன்னே தெரியல, உருவமே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லன்னு ஹீரோயின் சொல்றான். அந்த சமயத்துல அங்க இருக்க லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது. என்ன நம்ம போகணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த சமயத்துல நீங்க வேணா போங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஏன்டா உனக்கு லூஸ் ஆயிடுச்சா, ஏன் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல அப்பா ஏதோ தப்பு பண்ணிருக்காரு அதனாலதான், ஏதோ ஒன்னு நம்மள பழி வாங்குது, ரெண்டு டாக்டர்ஸும் இறந்து போயிட்டாங்க, அவர் செஞ்ச பாவத்தினாலதான், என்ன விஷயம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்குள்ள இங்க என்ன வருதுன்னு நான் ஹேண்டில் பண்றேன், இன்னும் என்னோட ரைஃபில்ல ஒரு புல்லட் பேலன்ஸ் இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கத்துறான். அதை கேட்டுட்டு அவங்களும் டக்குன்னு ஓடிடுறாங்க. ஓடி போனவங்க என்னடா இவன் இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டோன்னு, அவன் எப்பவுமே மேட்லின் சொல்றதையும் எங்க அப்பா சொல்றதையும் மட்டும்தான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரபரன்னு போயிட்டு இருக்காங்க. இவங்க எங்க போறாங்களோ அந்த இடத்துல இருக்க லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது. திடீர்னு அந்த இடமே இருட்டா இருக்கும் போது ஹீரோயின் மட்டும் ஒரு உருவத்தை பாக்குறான். இவன் டக்குன்னு ஒரு கதவை திறந்துட்டு இருக்கான். அந்த கதவுல ஏன்ற சிம்பிள் போட்டிருக்கு. அதை கஷ்டப்பட்டு திறந்து இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் ஒரு டேபிள முட்டு கொடுத்துட்டு இவங்க உட்காந்துக்கிறாங்க. வெளியில ஒரு உருவம் இருக்கிறத ரெண்டு பேரும் பாத்துட்டாங்க. அது யாரு என்னன்னே தெரியல, பேயா பூதமானும் புரியல. அந்த ரூம்ல ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ரூம்ல நிறைய புக் இருக்கும். அது மட்டும் இல்ல, புக் ஷெல்ஃபு கீழே லைட் எரியற மாதிரி இருக்கும். டே அங்க பாரா, ஷெல்ஃபுக்கு கீழே லைட் எரியுதுன்னா அங்க ஒரு ரூம் இருக்குன்னு அர்த்தம்டா, வா அதை போய் எப்படியாவது திறந்து என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு அந்த புக் ஷெல்ஃபை திறக்க பாக்குறாங்க. திறக்க முடியல. அதுல ஒரே ஒரு புக்கு மட்டும், பாரடைஸ் லாஸ்ட்னு எழுதியிருக்கு. அந்த புக்கு எடுக்க ட்ரை பண்றா. டக்குன்னு அந்த புக் ஷெல்ஃப் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள பார்த்தா எக்கச்சக்கமான வியர்டான ஓவியங்கள், நிறைய சிலைகள்லாம் இருக்கு. அதை பார்த்தோன்னு டியூ, நான் பிறந்ததுல இருந்து இந்த ரூமை பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓபன் ஆயிருக்க புக்கை எடுத்து பார்த்தா அது ஒரு லாட்டின்ல இருக்கு. என்ன புக் இது அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே, இது பிளாக் மேஜிக் சம்பந்தமான புக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கா பேஜஸ் இருக்கிற ஒரு குண்டு புக் இருக்குங்க. அந்த புக்கை ஓபன் பண்ணா அதுக்குள்ள நடுவுல ஒரு செயின் இருக்கு. அது வரைக்கும் யாரோ படிச்சிருக்காங்கன்றது நல்லா புரியுது. அதை எடுத்து இது என்ன பாஷையில இருக்கு அப்படின்னு கேட்க, இது நார்மல் இங்கிலீஷ்ல தான் இருக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப பழைய புக்கு, ஏன்சியன் சிவிலைசேஷன்ல இருந்த புக்கு அப்படிங்கிற. அந்த புக்கை பரட்டிட்டு இருக்கும் போதே புக்கு கடையில இருக்க டேபிள் ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த டேபிள்ல இருக்க எல்லா புக்ஸும் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த டேபிளை பார்த்தா அந்த டேபிள்ல யாரோ கோலம் போட்டு பிளாக் மேஜிக் பண்ண மாதிரியே இருக்குங்க. இவங்க ரெண்டு பேரும் அதிர்ந்து போய் அதையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிஜேவை காட்டுறாங்க. அவன் கண்ணை வச்சுக்கிட்டு இருட்டு ரூம்ல தேடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஏதோ கச்சா முச்சான் சத்தம் கேட்க இவனும் பொறுமையா போயிட்டு இருக்கான். யாரு யாருன்னு கேட்டுக்கிட்டே வர போறான். ஒரு பீரோ மாதிரி இருக்கு. அந்த பீரோல தன்னோட கண்ணை வச்சு டக்குன்னு ஒரு அடி அடிக்கிறான். அப்பயாவது யாராவது வெளியில வருவாங்களான்னு ட்ரை பண்றான். யாரும் காணுங்க. அப்படின்னு பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கு, முனவுற மாதிரி இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி இருக்கு. அதை டக்குன்னு ஓபன் பண்ணி அதுக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறான். அங்க யாருமே இல்ல. என்ன திரும்பவும் பாருங்க, ஒரு லேடியோட உருவம் அப்படியே நின்றுட்டு இவனை பார்க்க, யார் நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்துல இவனுக்கு பின்னாடி இப்ப ரீசெண்டா ஒரு கபோர்ட செக் பண்ணி பாப்பான் இல்லைங்களா, அதுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்களே. அதுக்குள்ள இருந்து கேமி டக்குன்னு வெளியில வரா. இவளை பார்த்த உடனே பயந்து போய் அங்கிருந்து பின்னாடியே ஓட ட்ரை பண்ணுவானா, அப்படியே கால் ஸ்லிப் ஆகி மூணாவது மாடியில இருந்து கீழே விழுகிறான். அதுல அவனோட இடுப்பெலாம் நொறுங்கி போயிடுதுங்க. டக்குன்னு அவனோட கண்ணு ஓபன் ஆக மூணாவது மாடியில பார்த்தா கேமி நிக்கிறான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல பார்த்தா மேட்லின் நிக்கிறான். அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு மேட்லின் மட்டும் கீழே இறங்கி வந்து இவனை அப்படியே தூக்கி ஹக் பண்றா. அவ்வளவுதாங்க, இவனும் அப்படியே மம்மி மாறி மாறி உடம்புல இருக்க மொத்த சத்தையும் உறிஞ்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி காஞ்சி கருவாடா போயிடுறான். அவனோட டெட் பாடியை கீழே போட்டு அப்படியே தர தரன்னு எடுத்துட்டு போயிடுது. அவன் கத்தின சத்தத்தை வச்சு ட்ரூ ஹீரோயினும் ஓடி வந்து மூணாவது மாடியில இருந்து கீழே பார்த்தா ஒண்ணுமே இல்லங்க, அதான் டெட் பாடியெல்லாம் எழுத்துட்டு போயிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்க இடத்துல லைட் திரும்ப பிளிக்கர் ஆகுது. அங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு படி வழியா கீழே இறங்கி அவங்க அப்பாவோட ரூமுக்கு வந்து அங்க கதவை தட்டிட்டு இருந்தா படியில ஏதோ ஒரு கருப்பு உருவம் கண்ணு மட்டும் லைட் அடிக்கிற மாதிரி அவங்கள நெருங்கிட்டு இருக்கு. இவங்களும் பயங்கர வேகமா படபடன்னு தட்ட ஒரு வழியா அவங்க அப்பா திறந்துடுறாரு. ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டு கதவை சாத்திடுறாங்க. எங்க அந்த ட்வின்ஸ் அப்படின்னு கேட்டோடனே ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஃபெடப் ஆகி டைமை பார்த்தா பெண்டேட் ஆக போகுது. அந்த சமயத்துல அப்படின்னு ஹீரோயின் என்னது இது யாரோடது இந்த கெட்டாவி, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சார்லஸ் பார்த்து கேட்ட உடனே எனக்கு தெரியும், அது என்கிட்ட இருந்தா வந்துச்சு, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்படின்னு அப்ப குடுக்கறாரு. பாருங்க ஒரு ட்விஸ்ட், ட்ரூ உங்க தாத்தா பத்தி தெரியுமா, அதான் எங்க அப்பா, உங்ககிட்ட ஏதாவது எங்க அப்பா பத்தி சொல்லிருக்கானாமா அப்படின்னு கேட்ட உடனே பலவலன்னு பேசாதீங்கப்பா, என்ன கதை கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு ட்ரூ கோமா கேட்ட உடனே, எங்க அப்பா தன்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியாம எங்களை ஏழ்மையிலே வளர்த்தாரு. நான் இந்த ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி நாங்களும் சராசரி ஏழையாதான் இருந்தோம். என்னோட பிள்ளைகள் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன் அப்படின்னு ஒரு ட்ராவை திறக்கிறாருங்க. அந்த ட்ரால பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு போகும் மாதிரி ஏதோ ஒன்று உட்காந்துருக்கு. என்னது டெவில் கூட அக்ரிமெண்ட் போட்டீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் தான் இந்த சொத்து சொகம் எல்லாமே பில்லியன் கலக்கில் சம்பாரிச்சேன். இது டெவில் கிடையாது, மேமோன். கேட்கிற வரத்தை கொடுக்க கூடியது, ஆனா அது கேட்கறத நம்ம கொடுத்துடணும். அதனால அதுகிட்ட நான் என்னோட 75வது வயசுல என் உயிரை பலியா கொடுக்கறதா வேண்டிக்கிட்டு தான் இத்தனை செல்வங்கள்
குழந்தைங்களையும் பெற்றேன். ஆனா உங்க அம்மா எப்ப இறந்தாலும் அன்னைக்கு நான் சாக ரெடியா இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேல நான் சாக கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னும் வாழணும், நிறைய சாதிக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எல்லாமே நான் அனுபவிக்கிறதுக்காக தானே. அதனாலதான் சக்தி வாய்ந்த இந்த மாமத் குத்த திரும்ப ஒரு அக்ரிமெண்ட்ட போட்டேன். என்னோட பிளட் லைன்ல இருக்க எல்லாரையுமே நீ பலியா எடுத்துக்கோ, ஆனா கடைசி அபர்ணாட்டிய மட்டும் நீ உயிரோட விட்டுறணும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் ஒத்துக்குச்சு. அதனாலதான் என் பிள்ளைங்கன்னு கூட பாக்காம எல்லாரையும் பலி கொடுத்தேன். இப்ப லாஸ்டா இருக்கிறது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ எதிர்பார்க்காத நேரத்துல துப்பாக்கி எடுத்து பொட்டுன்னு தலையிலே சுட்டு கொண்டுறாருங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் கதர்றா, உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா அவங்கிட்ட. அந்த சமயத்துல உனக்கு நான் சான்ஸ் கொடுத்தேன் பேபி, நீ தான் கேட்கல, நீ தான் போகல, இப்போ இது எல்லாத்தையுமே நீ பாத்துட்ட, உனக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சு போச்சு, இனிமே என்னால உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி பிடிக்கிறான். அவளும் தப்பிச்சு ஓட நினைக்கிறா, கையிலே சுட்டுறான். அவளும் அங்க இங்குன்னு ஓடுறாங்க. பைனலா பார்த்தா அவளோட பிளட் சொட்டிருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியாதா, ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன், ஆனா உனக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கர போர்ஸ்ல அவளை சுட போக சோஃபாக்கு பின்னாடி அவ இல்லங்க, அதுக்கு பதிலா சோஃபா கடியில ஒளிஞ்சிட்டு இருப்பா. அது தெரியாத இவரு இங்க அங்கேயும் தேட்டிட்டு இருக்காரு. இன்னும் மிட்நைட்டுக்கு, அதாவது 12 மணி ஆறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள இவ செத்தாகணும். ஏன்னா 12 மணிக்கு அப்புறம் அடுத்த நாள் ஆரம்பிக்குது இல்லையா, அதுவும் இவரோட பர்த்டே வேற. இதெல்லாம் யோசிச்ச ஹீரோயின் பொறுமையா சோஃபா கடியில இருந்து வெளியில வரா. டக்குன்னு அவருக்கே தெரியாம மூவ் பண்ணி கீழே சீஜி ஒரு துப்பாக்கி வச்சிருந்தா இல்லைங்களா, அந்த ரைஃபிள் எடுத்துக்கிறா. இப்ப வாங்க என்ன வந்து புடிங்க அப்படின்னு கத்துன உடனே அந்த பெரியவரும் அந்த இடத்துக்கு வந்து உன்னை இப்ப நான் சுட்டுக் கொள்ள போறேன் அப்படின்னு துப்பாக்கி உயர்த்துற நேரம் இவ சுட்டுறா. அதுல அவர் கீழே விழுந்துடுறாரு. பத்தாவதுக்கு அந்த கிளாக் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அப்படியே அவர் மேல விழுந்துருது. இன்னும் 12 மணி ஆறதுக்கு 2 நிமிஷம் இருக்கு. உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ இப்ப சாக போற, நீ வேணும் அந்த மேமுவே உன்னை எடுத்துக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் இல்ல, எல்லாரும் தான் செத்துட்டாங்களே, நான் தான் லாஸ்ட் பிளட் லைன் ஆஃப் அபர்ணாதி அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் இல்ல, யார் சொன்னது நீ தான் லாஸ்ட்ன்ட்டு, நீ கிடையாதுப்பா, உனக்கு நாளைக்கு பர்த்டே, உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸா நாங்க ஒரு விஷயத்த சொல்லலாம்னு இருந்தோம், ஆனா இன்னைக்கே சொல்ல வேண்டியதாயிடுச்சு, என் வயத்துல கடைசி பிளட் லைன் ஆஃப் அபர்ணாதி வளர்ந்துட்டு இருக்கு, அதாவது நான் பிரெக்னண்டா இருக்கேன், அவதான் அந்த பொண்ணுதான் இந்த அபர்ணாதி ஃபேமிலியோட லாஸ்ட் பிளட் லைன், இதோ பாரு அப்படின்னு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் அவர்கிட்ட காட்டுறாங்க. அப்படிங்கிற மரணமான ட்விஸ்ட ஹீரோயின் சொன்ன உடனே தாத்தாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கரமா துடிக்கிறாரு. அவராலதான் மூவ் பண்ண முடியலையே, அவர் மேல கிளாக் விழுந்து கிடக்கு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, உன்னோட லைஃப என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு போக, உனக்கு என்ன வேணாலும் தரேன், எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், என்னை இங்க இருந்து காப்பாத்து அப்படின்னு அவர் கெஞ்ச. உன்ன மாதிரி நான் பணத்துக்கு ஆசைப்பட்டவன் நினைச்சியா, உன்னோட பணம் எல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. திடீர்னு பார்த்தா இந்த இறந்து போன 3 பசங்களும் அப்படியே வந்து நிழல் மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. அடுத்து இவர் கிளாக்க மூவ் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறாரு, திரும்ப அந்த பசங்க நிக்கிறாங்களா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ரொம்ப கிட்டக்க வந்துட்டாங்க. அடுத்து திரும்பவும் கிளாக்ல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு, திரும்ப அந்த பசங்க இருக்காங்களான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டாங்க. இதே மாதிரி 4வது பார்க்கும் போது அந்த பசங்க அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. அவங்களோட நிழல் உருவம் கூட பாவமா அவங்க அப்பாவே பார்த்துட்டு இருக்கும், இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்ற மாதிரி. கரெக்டா கிளாக் 12 அந்த மேமும் டேவலும் அந்த இடத்துக்கு வந்து அவரோட பக்கத்துல உட்காந்து அப்படியே பாக்குது. அது எப்படி இருக்குன்னா மொட்டை உருவமா மூஞ்செல்லாம் கோடுகளோட இருக்கு, அந்த மூஞ்சில இருக்க கோடுகள்லாம் அப்படியே ஓபன் ஆகி ஒரு ஏலியன் மாதிரி அவரை பார்த்து அப்படியே வாய ஓபன் பண்ணும் பாருங்க, அது முகம் முழுக்க பல்லா இருக்கும், அதை வச்சு அப்படியே அவரை கடிச்சு கொண்டுடுது. இந்த பக்கம் ஹீரோயின் விடியற வரைக்கும் ஹால்ல உட்கார்ந்து இருக்கா. விடிஞ்சதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி வந்து கதவை திறக்கிறாரு, கதவை திறந்துட்டு உள்ள போக பாப்பாரு. அதுக்குள்ள ஹீரோயின் விருட்டுன்னு வெளியில வந்து அவ பாட்டில நடந்துட்டு இருக்கா, அவர் உயிரோட இருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் செத்துட்டாரு, மத்தவங்களும் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டில போய் அவளோட கார்ல ஏறி உட்கார்றா. டிரைவரும் எங்க போகணும் மேடம் அப்படின்னு கேட்ட உடனே தன்னோட குழந்தை வயிற்றுல இருக்க குழந்தை மேல கையை வச்சுட்டு என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதோட இந்த படமும் முடியுதுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட். எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படம்?